ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற இண்டெக்ஸில் சில ஸ்டாக்ஸுங்களை வெளியேற்றம் செஞ்சுட்டு புதுசாக சில ஸ்டாக்குங்களை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கும் முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக அலைஸ் ப்ளூவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா நியர்பை பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ அவங்களுக்கு அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம பிஎஸ்சி சென்செக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிஎஸ்ஓட இண்டெக்ஸ் எல்லாம் பற்றியெல்லாம் பார்க்கலாம். சென்செக்ஸ் அப்படிங்கிறது இண்டெக்ஸில் 30 பங்குகள் இருக்கின்றன. ஸோ இந்த 30 பங்குகளின் ஏற்றம் அப்புறம் இறக்கத்தை வச்சு தான் நம்ம சென்செக்ஸோட மார்க்கெட் டவுனில் இருக்குது, அப்பில் இருக்குது இப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ இப்படி பிஎஸ்சிக்குன்னு ஏகப்பட்ட இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து என்எஸ்சியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்எஸ்சி, ஐடி செக்டார், பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சிக்கு நிறைய செக்டார்ஸ் இருக்கு. அந்த செக்டார் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சென்செக்ஸ், பிஎஸ்சி ஸ்மால் கேப், பிஎஸ்சி மிட் கேப், பிஎஸ்சி ஸ்மால் கேப் செலக்ட் இண்டெக்ஸ், அப்புறம் மிட் கேப் செலக்ட், லார்ஜ் கேப், ஆல் கேப், 100, 200, 500, இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி எனர்ஜி, ஃபினான்ஸ், எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், அதுக்கப்புறமா வந்து யூட்டிலிட்டிஸ், டிவிடெண்ட் ஸ்டெபிலிட்டி இண்டெக்ஸ்டு. ஸோ இந்த மாதிரியான இண்டெக்ஸ் டீட்டெயில்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஎஸ்சி இண்டெக்ஸில் எதுக்காக இவ்வளோ இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சென்செக்ஸோட ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தின் பிரதிபலிப்பாக தான் இருக்க வேண்டும். ஸோ எஸ்என்பி பிஎஸ்சி 100 இண்டெக்ஸ் இந்தியாவின் டாப் 100 பங்குகள் அப்படிங்கிறது பொருள். ஸோ அப்படிதான் அந்த இண்டெக்ஸில் இருக்கும் பங்குகள் நிறுவனத்தை நடத்தும். இது போல எஸ்என்பி பிஎஸ்சி 200, எஸ்என்பி பிஎஸ்சி 500, எஸ்என்பி பிஎஸ்சி 50 என்று டாப் 50, 100, 200, 500 பங்குகளை பட்டியலிடுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை அனைத்து இண்டெக்ஸ்களில் இருக்கும் பங்குகளையும் மறுபரிசீலனை செய்து இண்டெக்ஸ்களில் இருந்து சில பங்குகளை வெளியில் அனுப்பிவிட்டு ஒரு சில புதிய சிறப்பாக செயல்படும் பங்குகளை சேர்த்து கொள்வாங்க. ஸோ சில நேரங்களில் இருக்கும் பங்குகள் நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்தால் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே பங்குகள் இண்டெக்ஸுக்கு தொடரும். ஸோ சென்செக்ஸ் வந்து இப்போ வந்து 30 பங்குகளில் அத்தானி போர்ட்ஸும் விப்ரோ நிறுவனத்துக்கு பதிலாக HCL டெக்னாலஜிஸும் பஜாஜ் ஃபினான்ஸ் நிறுவனமும் உள்ளே வர போகுது. அதே மாதிரி எஸ்என்பி பிஎஸ்சி 50ல 50 பங்குகள் பட்டியலிருந்து பாரதி இன்ஃப்ரோடெல், லுபின் ஃபார்மசூட்டிக்கல், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்கள் வெளியேறப்போது பஜாஜ் ஃபின்சர்வ், பிரிட்டானியா, JSW ஸ்டீல் போன்ற பங்குகள் இனி எஸ்என்பி பிஎஸ்சி 50 பங்குகளில் இடம் பிடிக்க இருக்கு. அடுத்து எஸ்என்பி பிஎஸ்சி 200ல பார்த்தீங்கன்னா அதில் பட்டியலிடப்பட்டிருந்த நியூ இந்தியா, அஷூரன்ஸ், பிசி ஜுவல்லர், இன்ஜினியர்ஸ் இந்தியா போன்ற நிறுவனங்கள் வெளியேறி அபாட் இந்தியா, HEC, அப்புறமா L&T டெக்னாலஜி போன்ற நிறுவனங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி பேங்க்ஸில் இருந்த ஸ்டாக்ஸுங்களான பஞ்சாப் நேஷனல் பேங்கை இறக்கி விட்டுட்டு தமிழகத்தின் தலைமை இடமாக கொண்டு செயல்படும் சிட்டி யூனியன் பேங்கை வந்து இணைக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா எஸ்என்பி பிஎஸ்சி 500 வெளியேற்றம் வந்து இந்த டாப் 500 பங்குகள் பட்டியலிருந்து பல்ராம்பர் ஜீன் சீனி, அதுக்கப்புறம் ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், யுனிகம் லெபாரிட்டிஸ், டெக்ஸ்மாகோ ரெயில், இன்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன், ILNFS, AK Miles, PDC இந்தியா, ஹவுசிங் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் நாவல், குவாலிட்டி லிமிடெட், என்டர்டைன்மெண்ட் நெட்ஒர்க் அப்படி என்று 13 நிறுவனங்கள் வெளியேற்றாங்க. ஸோ எஸ்என்பி பிஎஸ்சி 500ல உள்ள பாரத் டைனமிக்ஸ், லெமன்ட்ரி ஹோட்டல்ஸ், வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட், அத்தானி கிரீன் எனர்ஜி, இந்தியா புல்ஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கெலாக்சி சர்ஃபெக்டன்ஸ், டிஷ்மேன் கார்ஃபோஜன், மெர்க், அதுக்கப்புறம் இன்டோஸ்டார் கேபிட்டல், மகேந்திரா லாஜிஸ்டிக், ஸ்ட்ரைஸ் ஃபார்மா,
அஸ்ரா சென்கா ஃபார்மா போன்ற நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா December 24, 2018, அதாவது அடுத்த மாதம் 18ஆம் தேதி இந்த இண்டெக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வெளியே அனுப்புகிறாங்களோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு எந்த ஸ்டாக்லாம் உள்ள வருதோ அதெல்லாம் புதுசாக ட்ரேடிங்கை December 24ஆம் தேதி ட்ரேடிங்லேருந்து நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு பிஎஸ்சிலேருந்து இந்த சர்க்குலரை கொடுத்துருக்கிறதா சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிஎஸ்சியில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்கள் மூலியமாக அவங்க அதில் பயனடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் உங்களோட கருத்தையும் இமெயிலில் உங்களோட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தையும் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு தேவையான சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களை வந்து சேரும். நன்றி. குட் நைட். தேங்க்யூ.